வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி. உங்கள் கனவு பலன்களை இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, அதுக்கான பலன்கள் உங்களுக்கு அனுப்பப்படுங்க. வாழைப்பழத்தை கனவில் கண்டால் என்ன பலன்? நம்ம கனவில் வந்து ஒவ்வொரு பழம் வந்து வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலன்கள் உண்டு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் நம்ம கனவில் வந்துச்சு அப்படின்னா பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகுங்க. அப்போ பொருள் சேர்க்கைன்னா எந்த வகையில் நமக்கு உண்டாகும் அப்படின்னு யோசிக்கலாம். அது வந்து நீங்கள் ஏதாச்சும் புதுசாக வந்து ஒரு சொத்து வாங்கலாம், ஒரு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறதோ, அல்லது நகை வாங்கிறதோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா கூட இருக்கலாம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டே கூட வந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தடைப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த எல்லா விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா தடைகளெல்லாம் நீங்கி நீங்கள் எப்படி ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்படிப்பட்ட ஒரு கனவுங்க. அதனால் வாழைப்பழம் வந்து இதுவே வந்து ஒரு காயாக இருக்குது, இன்னும் வந்து பழுக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் வாழைக்காயாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பழமாக இல்லாமல் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கிற செயல்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எதையும் யோசித்து பண்ணணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தக்கூடியது தான். நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய தோல்விகள், துரோகங்கள் இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் யார் எந்த விஷயம் சொன்னாலும் நம்ம இந்த விஷயம் செய்கிறது சரியா தவறா அப்படிங்கிறதையும் அனுபவம் உள்ளவங்க கிட்ட நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பகிர்ந்து அதுக்கான வழியை வந்து தேர்ந்தெடுக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஏமாற்றங்கள் வந்து உண்டாகிறதுக்கும் வழிகளை வந்து வாங்கிக்கிறதுக்கும் உரிய வாய்ப்பாக அது அமைஞ்சிடும். அதுக்கு காரணம் வந்து நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் அதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி